விடுமுறை நேரம் பைபிள் அவர் பிரசன்டட் பை தி நேஷனல் பைபிள் காலேஜ் கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். சாட்டலைட் பைபிள் ஸ்கூல். வணக்கம் மாணவ செல்வங்களே, தோழர்களே, கண்மணிகளே. தேசிய வேதாகம கல்லூரி வழங்கும் இந்த வான்வழி வகுப்புகளுக்கு உங்களை நான் வரவேற்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். I am immensely blessed to invite you for these online classes presented by the National Bible College. அன்பு சகோதரர்களே, இந்த நாட்களில் நேருக்கு நேர் face to face என்ற தலைப்பில் இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிறோம். அதாவது நாம நேரில் பார்த்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கும் யாரோ ஒருத்தர் சொல்லி அதை நம்ம விளங்கி அதை புரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப வேறுபாடு இருக்குது. எப்பொழுதும் நம்மை சூழ்ந்திருக்கிற மக்கள் ஒரு கேள்வி கேட்பாங்க, நீ பார்த்தியா அல்லது வேறு யாராவது சொன்னாங்களா? இந்த மாதிரியான ஒரு கேள்விகளை குடும்பத்தில், நண்பர்கள் மத்தியில், உறவினர்கள் மத்தியில், சமுதாயத்தில் நம்ம கேட்குறோம். அப்போது நம்முடைய மனது எப்போ ஒப்புக்கொள்ளுதுன்னா, நான் பார்த்தேன் அப்படின்னு ஒரு ஆள் சொன்னால் அதை நம்ம ஏற்றுக்கிறோம், அவர் சொன்னார் இவர் சொன்னார்னா நம்மால் ஏற்றுக்கொள்ள தயங்குகிறோம். கிறிஸ்தவத்தில் உள்ள மூன்றாவது பிரிவு மதத்தில், கிறிஸ்தவ மதத்தில் பெந்தகோஸ்தன்னு ஒரு அமைப்பு, அவர்கள் பெரும்பாலான அவர்களுடைய கருத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த பாஸ்டர் சொன்னார், இந்த தீர்க்கதரிசி சொன்னார், அவர் சொன்னார், இவர் சொன்னார், இப்படி தான் பதில்களை சொல்லுவாங்களே தவிர பைபிள் என்ன சொல்கிறது என்ற விஷயத்தில் ஒரு தெளிவுக்கு அவர்களால் வர முடியல. காரணம், பைபிளை விட அவர்களுக்கு அந்த மனிதர்கள் மேலே அதிகமான நம்பிக்கையும் பக்தியும் இருக்குது. உதாரணமாக காலஞ்சென்ற டிஜிஎஸ் தினகரன் என்ன சொன்னார், அவருடைய மகன் என்ன சொன்னார், இப்படி தான் மக்கள் வந்து கவனிக்கிறாங்களே தவிர தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்று கவனிப்பதில்லை. அதனால தான் இந்த வகுப்பில் எப்போது நீங்கள் நேருக்கு நேராக ஃபஸ்ட் ஹேண்ட் ஹியரர், அதாவது நீங்களாகவே கேட்ட மக்களாக, நீங்களாகவே படித்த சத்தியமாக பைபிள் உங்களுக்கு இருக்க வேண்டும். நான் சொன்னது உங்களுக்கு விளங்கியிருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த பைபிள் யாருக்காக எழுதப்பட்டது, எதற்காக எழுதப்பட்டது? முதலாவது, பைபிள் எல்லா மனிதருக்காகவும் எழுதப்பட்டிருக்கு. ஒரு குறிப்பிட்ட சாதிக்கோ, ஒரு சமுதாயத்துக்கோ, ஒரு நாட்டுக்காகவோ இது எழுதப்படலை. இப்போது இந்துக்களுக்காக மட்டும்னு ஒரு புத்தகம் இருக்கும், இஸ்லாமியர்களுக்காக மட்டும்னு ஒரு புத்தகம் இருக்கும். ஆனால் கிறிஸ்தவம் உலகத்தில் பிறந்திருக்கிற எல்லா மனிதனுக்காகவும் என்று போதிக்கப்பட்டிருக்கு. இரண்டாவதாக, இந்த புத்தகம் நமக்கு ஒரு பாதுகாப்புக்காக கொடுக்கப்பட்டது. இப்போ நம்ம பாதுகாப்பு இல்லாமல் வெளியே போனோம்னா காலில் முள் குத்தும், தலையில் கல் விழும், மூக்கில் தூசி சேரும், கண்களில் அசுத்தம் சேர்ந்து விடும், நம்முடைய உணவு வழியாக நம்முடைய வயிறு கெட்டு போகும். ஆக எல்லாவற்றிலும் நமக்கு ஒரு ப்ரிகாஷன், நமக்கு ஒரு பாதுகாப்பு தேவை. ஆக எல்லா மனிதருக்காக எழுதப்பட்டது ஒன்று, எல்லா மனிதனுடைய பாதுகாப்புக்காக இது கொடுக்கப்பட்டது, இது ரெண்டு. இந்த அளவில் தான் நீங்கள் இந்த புத்தகத்தை கவனிக்க வேண்டும். ஒரு ஆறு காரணங்களை நான் சொல்கிறேன். ஒன்று, ஆதி மனிதன் ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் தேவனுக்கு முன்பாக பாவம் செய்தார்கள், அது உங்களுக்கு தெரியும். ஆக எல்லா மனிதர்களும் அவ்விதமாக பாவம் செய்திருக்கிறார்கள். ஆகவே வேத புத்தகமானது நாம் பாவம் செய்யாதபடிக்கு இது எழுதப்பட்டிருக்கிறது. So that we may not commit sin. Keep away ourselves from sin. இதற்காக இது எழுதப்பட்டிருக்கு. இரண்டாவது, நாம் தேவனை அறிகிற விஷயத்தில் ஞானமுள்ளவர்களாகும்படி இது எழுதப்பட்டிருக்கிறது. It is written so that we become wise. மூன்றாவதாக, இந்த வசனங்கள் எல்லாம் ஆவியினாலே நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. All this verses were inspired by God. நான்காவதாக, இந்த வசனம் தலை வழியாக குளித்தா நமக்கு எவ்வளோ சந்தோஷம்,
அது மாதிரி நம்முடைய ஆத்மாவை சுத்திகரிப்பதற்காக ஸோ தட் யுவர் சோல் மே பி பியூரிஃபைட் அதற்காக இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஐந்தாவதாக இந்த புத்தகம் நாம் பாவத்திலிருந்து விடுதலையாகும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ தட் வி மே பி செட் ஃப்ரீ ஃப்ரம் சின். ஆறாவதாக நாம் முழுமையாக ரட்சிக்கப்படுவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ தட் வி பிகம் ஃபுல்லி சேவ்ட், முற்றிலுமாக நாம் ரட்சிக்கப்படும்படியாக இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. உலக வரலாற்றை நாம் எடுத்து படித்தால் இன்றைக்கு உலகம் முழுதும் இருக்கிற ஞானம் இந்த விஷயத்தில், தத்துவம் என்ற விஷயத்தில் உலகம் யாரை நம்பியிருக்குதுன்னா கிரேக்க நாட்டையும் அவங்க நாட்டில் உள்ள ஞானத்தையும் தான் நம்பியிருக்கு. அது மருத்துவத்துறையாக இருந்தாலும், கணிதத்துறையாக இருந்தாலும், வானியலாக இருந்தாலும், இயற்கை அறிவியலாக இருந்தாலும், எல்லா விஷயத்துக்குமே உலகம் முழுவதும் அந்த கிரேக்கர்களுடைய ஞானத்தை சார்ந்திருக்கிறது. இன்றைக்கி நீங்கள் டாக்டரை கேட்டு பாருங்கள், அவங்க படிக்கிற அத்தனையும், அவங்க உபயோகப்படுத்துகிற அத்தனை வார்த்தைகளும் கிரேக்க சொல்லாக தான் இருக்கும். கிரேக்க நாடு அப்பேற்பட்ட ஒரு ஞானத்தை கொண்ட ஒரு நாடு. அதில் ஒரு நாலு பேர் ரொம்ப சிறந்த மக்கள், உலகளாவிய அளவில் அவர்கள் காலம் கடந்து பூமியை வழிநடத்தக்கூடியவர்களாக இருக்காங்க. உதாரணமாக மறக்க முடியாத ஒரு ஆள் சாக்ரட்டிஸ். இந்த சாக்ரட்டிஸினுடைய ஒரு மாணவன் தான் பிளாட்டோ. இந்த பிளாட்டோனுடைய ஒரு மாணவன் தான் அரிஸ்டாட்டில். இந்த அரிஸ்டாட்டிலினுடைய ஒரு மாணவன் தான் அலெக்சாண்டர், அலெக்சாண்டர் த கிரேட். இப்போ நம்ம நான் உங்களுக்கு சொன்ன இந்த அடுக்கு தொடர் சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், அலெக்சாண்டர், இந்த நாலு பேரும் உலகத்தை மாற்றி எழுதின மக்கள். இன்றைக்கி நீங்கள் கணக்குன்னு எடுத்தீங்கன்னா அது மொத்த விஷயமும் கிரேக்க நாட்டிலேருந்து தான் வந்திருக்கு. அறிவியல், வானியல், சமூகியல், அது எதுவாக இருந்தாலும் சரி. ஸோ ஆல்மோஸ்ட் ஆல் அவர் விஸ்டம் வி டிபெண்ட் அப்பான் த கிரீக்ஸ். இப்பேற்பட்ட அந்த மக்கள் தான் நம்ம வீடு கட்டுறோம் பார்த்தீங்களா, இந்த வீடு கட்டுகிற கலைகளை கூட அவர்கள் தான் நமக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க உலகம் முழுவதும். ஆனால் இந்த நான்கு ஆசிரியர் இடத்துலேருந்து மனிதன் பயன்படக்கூடிய அறிவியலை தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் பாவம் செய்யாதிருப்பதற்கு இந்த மனிதர்களிடத்தில் பதில் இல்லை. தேவனுக்கு பிரியமான ஞானம் உள்ளவர்களாக இருப்பதற்கு இந்த மனுஷரிடத்தில் பதில் இல்லை. ஆவினால் தேவன் கொடுத்த வசனங்களுக்கு இந்த மனுஷரிடத்தில் இடம் இல்லை. நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்கான விஷயங்கள் இந்த மனிதர்களிடத்தில் இடம் இல்லை. நம்மை பாவத்திலிருந்து மன்னிக்கவும் விடுதலை செய்யவும் கூடிய அதிகாரமுள்ள வார்த்தைகள் இவர்களிடத்தில் இல்லை. நம்முடைய ஆத்துமாவை ரட்சிப்பதற்கான வழிமுறைகள் இந்த மனுஷனிடத்தில் இல்லை. இன்றைக்கி உலகம் முழுவதும் கௌதம புத்தர் இருக்கிறாரு இல்லையா, நம் நாட்டில் எத்தனையோ சித்தர்கள் இருக்காங்க, எத்தனையோ அறிவாளிகள் இருக்கிறாங்க, அவங்களுடைய புத்தகங்கள்லாம் கூட நம்ம படிக்கிறோம். சிறு வயது முதலே படித்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் நீங்கள் படித்த எந்த ஒரு புத்தகமும் உங்கள் மனசாட்சிப்படி நீங்கள் பாருங்கள், இந்த ஆறு காரியங்களையும் உங்களுக்கு சொல்லாது. அதனால தான் தேவனுடைய வார்த்தையாகிய மூலப்பொருளாகிய தேவனை பற்றி, அவருக்கும் நமக்குள்ள உறவை பற்றி இந்த புத்தகம் நமக்கு போதிக்கிறது. இந்த புத்தகத்துக்கு ஒரு தலைப்பு கொடுக்கும்போது ஹோலி பைபிள், பரிசுத்த வேதாகமம் என்று இதை அழைக்கிறோம். ஒரு உதாரணம், பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமம் 39வது அதிகாரம் 9வது வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். அதாவது இந்த காமம்னு ஒன்று இருக்க, இந்த லஸ்ட், அது ரொம்ப பயங்கரமான ஒரு பாவம். இந்த காமம் உள்ளே வந்துட்டா அதுலேருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். காமம் இல்லாத ஆளே கிடையாது. நாரதரே பெண் வேஷம் போட்டுக்கிட்டாரு அந்த காமத்தை அடக்குவதற்காக, அந்த இன்பத்தை பெறுவதற்காக. நம்ம ஊரில் அந்த மாதிரி கதைகள்லாம் உண்டு. கடவுளே அந்த அளவில் இருக்கார். ஆனால் பைபிளில் ஒரு சாதாரண மனிதன், ஒரு வாலிமை
தனக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிடைக்குது. ஒரு அழகான பெண் அவளோடு சேரும்படியாக அவனை வலுக்கட்டாயப்படுத்துகிறாள். இப்போ தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம் அந்த மனிதனுக்குள் இருந்ததுனால அந்த வாலிபன், அவனுடைய பேர் யோசேப்பு, இது நடந்தது எகிப்தில் போர்த்திபார் என்ற ஒரு மனிதனுடைய வீட்டில். இப்போ அந்த அழகான பெண் அவனிடத்துல பல தகவலை சொல்கிறார். என் கணவன் இல்லை, என் வீட்டில் யாரும் இல்லை, நான் நீண்ட நாளாக உன்னை விரும்புகிறேன் என்று அவனை பிடித்து இழுக்கிறாள். இதையெல்லாம் திமிரி கொண்டு அவன் போட்டிருந்த மேல் அங்கியை விட்டு விட்டு அவன் ஓட ஆரம்பித்து விட்டான். அதுக்கு அவன் சொன்ன ஒரே ஒரு காரணம், நான் ஒரு கோழை இல்லை, நான் ஒரு பலவீனன் இல்லை, எனக்கு இதெல்லாம் தெரியாது, எனக்கு இதில் விருப்பம் இல்லை, இதில் மகிழ்ச்சி இல்லை, இதெல்லாம் அவன் சொல்லலை. ஒரே ஒரு பதில் சொன்னால் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இது ஆதியாகமும் 39:9 வசனம், இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாக இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு, கவனிங்கள், பேனால் அடிக்கோடிடுங்கள், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். இந்த இடத்துல யோசேப்பு பேசின வார்த்தை அவன் நெஞ்சிலே இருக்கும் நெருப்பை நமக்கு காட்டுகிறது. அவனுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீதியாகிய கடவுளுடைய வார்த்தை நமக்கு தெரிகிறது. என்ன சொல்கிறான், எஜமான் ஒரு பொருளை கூட எனக்கு விலைக்கு வைக்கலை, எல்லாத்தையும் என் கையில் கொடுத்துருக்கார். ஐ ஆம் த லார்ட் ஆஃப் த ஹவுஸ் எக்ஸப்ட் யூ, போர்த்திபாரனுடைய மனைவியாகிய உன்னை தவிர எல்லாம் என்னுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. அவன் சொன்ன ரெண்டு வார்த்தை கவனிக்க வேண்டும், பொல்லாங்கு. இந்த பொல்லாங்கை நான் எப்படி செய்வேன்னு கேட்டான், அதாவது ஈவில். அப்போது தேவனுடைய வார்த்தை இருந்தால் தான் நமக்கு பொல்லாங்குன்னா என்னன்னு தெரியும். இரண்டாவதாக ஒரு முழுமையான உபதேசம் ஒன்றை அவன் சொல்கிறான், பாவம் என்பது தேவனுக்கு முன்பாக செய்யப்படுகிறது. Sin is committed against God. ஆதாம் ஏவாள் தேவனுக்கு முன்பாக பாவம் செய்தார்கள். காயின் தன் சகோதரனை கொலை செய்யும்போது அது தேவனுக்கு முன்பாக செய்யப்பட்டது. நாம் ஒவ்வொரு முறையும் பாவம் செய்யும்போது நாம் தேவனுக்கு முன்பாக பாவம் செய்கிறோம். நம்முடைய பாவங்கள் அவருக்கு முன்பாக நிற்கிறது. தேவனுக்கு முன்பாக விரோதமாய் நான் எப்படி இந்த பாவத்தை செய்ய முடியும் என்று கேட்டான். அது மாத்திரம் இல்லை, அவன் ஞானம் உள்ளவனாக இருந்ததுனால என்ன வேணால் வரட்டும், எது வேணால் நடக்கட்டும் சொல்லிட்டு ஓடியே போயிட்டான். இப்பொழுது அவள் என்ன செய்தா, அவனுடைய உடையை கையில் வைத்து கொண்டு வீட்டுக்கு வெளியே ஓடி எல்லாரையும் கூப்பிட்டு, இந்த பாருங்கள், இந்த எப்ரேய பையன், வெளியூர்லேருந்து வந்தவன், தரித்திரம் பிடிச்சவன், என்ன யாரும் இல்லாத நேரத்தில் இப்படி எல்லாம் தவறாக நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணால், நான் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக அவனுடைய உடையை பிடுங்கி கொண்டேன், கையில் வைத்திருக்கிறோம் பாருங்கள், இதாங்க சாட்சி அப்படின்னு சொல்லிட்டான். இப்போது இந்த யோசேப்பு குற்றவாளியாக சராசரியாக தீர்க்கப்பட்டு விட்டான். அதற்காக அவனுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை ஆயுள் தண்டனை. அந்த காலத்தில் எப்படிப்பட்ட சிறைச்சாலைகள் இருந்திருக்கும், அது மண் குவியலாக எல்லா விதமான பூச்சிகளும் எலிகளும் பாம்புகளும் உள்ள ஒரு அறையாக இருந்திருக்கும். தேவன் அவனோடு இருந்தார். இந்த சிறைச்சாலையிலிருந்து மிக விரைவாக அற்புதமான முறையில் தேவன் அவனை வெளியே கொண்டு வந்து பார்வோனுக்கு முன்பாக நிற்க செய்து, பார்வோனுக்கு சிறந்த பதில் கொடுக்க செய்து, அந்த தேசத்தை ஆளும் அதிபதியாக அவன் மாறுகிறான். இந்த சிறையின் அடிமட்டத்திலிருந்து சிங்காசனத்துக்கு உயர்கிறான். பார்வோனுக்கு அடுத்த ஒரு இளவரசனாக மாறுகிறான். பார்வோனுடைய கையின் மோந்திரத்தை அவன் பெற்றுக்கொண்டான். தேசம் முழுவதையும் ஆளக்கூடிய தகுதியை அவன் பெற்றுக்கொண்டான். அப்போது இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம், நாம் தேவனுக்கு முன்பாக பாவத்துக்கு விலகும்படி வசனங்கள் உதவி செய்கிறது. இரண்டாவது, நாம் பாவத்துக்கு விலகி ஜீவிக்கும்போது
கடவுளுடைய பேரருளாகிய கருணையை நாம் அடைகிறோம். கடவுள் நம்மை வாழ்விக்கிறார். நம்முடைய மீது சாட்டப்பட்ட குற்றச்சாட்டுகளிலிருந்து அவர் நம்மை விடுதலை செய்கிறார். 2 தீமோத்தேயு 3:15 கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை இரட்சிப்புக்கு ஏற்ற கவனிங்கள் ஞானம் உள்ளவனாகத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறுவயது முதற்கொண்டு அறிந்தவன் என்று எனக்கு தெரியும். சிறுவயதிலிருந்தே பரிசுத்த வேத எழுத்துக்கள், இந்த பரிசுத்த வேத எழுத்துக்களை நீங்கள் சாக்ரட்டீஸ் இடத்துல பெற முடியாது, நீங்கள் பிளாட்டோ இடத்துல பெற முடியாது, நீங்கள் அரிஸ்டாட்டில் இடத்துல பெற முடியாது, நீங்கள் அலெக்சாண்டர் இடத்துல பெற முடியாது. நீங்கள் இந்த ஞானமுள்ள வார்த்தைகளை உலகத்தில் பெரும் கவிஞர்கள், பெரும் எழுத்தாளர்கள், வானத்திலிருந்து வார்த்தை கொண்டு வந்தேன் என்று சொல்கிறவர்கள் இடத்துல அநியாயங்களும் மோசங்களும் அக்கிரமங்களும் தான் இருக்குது. மனிதனை விட கேவலமான மிருக குணங்கள் அவர்கள் இடத்துல இருக்குது. ஆனால் இந்த வசனத்தில் பார்க்கிறோம், சிறு வயது முதற்கொண்டு பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ அறிந்தவன் என்று சொல்கிறார். வேத எழுத்துக்கள், வாழ்க்கையில் நம்ம தமிழ் படிக்கிறோம், ஆங்கிலம் படிக்கிறோம், ஃப்ரெஞ்சு படிக்கிறோம், வேறு மொழியெல்லாம் எழுத்துக்களால் படித்து தெரிந்து கொள்கிறோம். உன்னுடைய வாழ்க்கையில் வேத எழுத்துக்கள் தெரியுமா? வேத எழுத்துக்களிலே ஞானத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே தேவனுடைய வார்த்தை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானத்தை நமக்கு கொடுக்குதான். இப்போது அரிஸ்டாட்டில், பிளாட்டோ இப்படிப்பட்டவர்களுடைய ஞானம் உலகத்தில் தண்ணீர்லேருந்து மின்சாரத்தை எடுக்கலான்னு தெரியுது, தொலைநோக்கி வழியாக வேறு கிரகங்களை பார்க்கலான்னு நமக்கு தெரியுது, தண்ணீரில் நீர் மூழ்கி கப்பலை கட்டலான்னு நமக்கு தெரியுது, பூமியில் 150 அடி அடுக்குகள் உள்ள வீடுகளை கட்டலான்னு நமக்கு தெரியுது. எத்தனை விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் ரட்சிப்பை தெரிந்து கொள்ள தேவ வசனம் மட்டும்தான் உதவியாக இருக்கும். அது மாத்திரமல்ல, உலகத்தில் எழுதப்பட்ட எந்த ஒரு எழுத்துக்களும் மனிதனுடைய அறிவினால் எழுதப்பட்டது. அது காவியங்களாக இருக்கலாம், அது கதைகளாக இருக்கலாம். எத்தனையோ கதைகள் நம்ம ரொம்ப சந்தோஷப்படவும் மகிழ்ச்சி அடையவும் செய்து. இந்த சின்ன பசங்களுக்காக சமீபத்தில் ஹாரி பாட்டர் என்ற ஒரு புத்தகம் 4 தொகுதி வந்தது. அந்த புத்தகம் ரிலீஸ் ஆகும்போது மிட்நைட்டில் இருந்து அதை ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்காக பிள்ளைகளும் அவங்களுடைய பெற்றோரும் வரிசையில் நின்று நடுராத்திரியில் போய் அந்த புத்தகத்தை வாங்கினாங்க. உலகம் முழுவதும் அப்படி விழுந்து அந்த குழந்தைங்க அதை படித்தது. நம்ம ஊரில் சந்திரமாமா கதை மாதிரி தான், அதெல்லாம் ஒரு கேலி சித்திரம் போன்ற ஒரு கதை தான். அதை படித்த பிள்ளைங்க எதுவுமே அறிவாளியாகலை, பெற்றோர் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக மாறல, அட்வென்ச்சரஸாக தான் மாறினாங்க. ஆனால் வேத வசனம் தேவாவினால் ஏவப்பட்டு கொடுக்கப்பட்டது. நம்ம முன்னமே இதை நம்ம படிச்சிருக்கோம். 2 தீமோத்தேயு 3:16 உங்கள் பேனாவினால் அடிகொண்டுடுங்கள். வேத வாக்கியங்கள் எல்லாம், இது கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை, எல்லாம் ஆங்கிலத்தில் ஆல் என்ற ஒரு வார்த்தை. அதாவது ஜெனிசிஸ் 1:1 ரெவலேஷன் 22:21 வரைக்கும் எல்லாம் வேத வாக்கியங்கள், எல்லாம் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவினாலே அருளப்பட்டிருக்கிறது. ஆல் த ஸ்கிரிப்சர்ஸ் வேர் இன்ஸ்பைர்டு. சில சமயங்களில் ஆவினால் அருளப்படுதல், அந்த இன்ஸ்பிரேஷன், இன்ஸ்பைர்டு என்ற வார்த்தைக்கு நமக்கு அர்த்தம் தெரியாமல் போயிடலாம். இப்போ பாருங்கள், வீட்டில் வந்து அப்பா படுத்திருக்கார், இது குழந்தைக்கு தெரியும். யாரோ ஒருத்தன் வாசலில் வந்து அப்பாவை கூப்பிட்றான். இப்போது தூங்கிட்டு இருக்கிற அப்பா தான் மகனை கூப்பிட்டு அப்பா இல்லைன்னு சொல்லிடு அப்படின்னு சொன்னார். உடனே அந்த பையன் அதே மாதிரி வெளியே போயிட்டு
அப்பா வீட்டில் இல்லைன்னு சொல்ல சொன்னார்னு சொல்லிட்டான். இப்போது அப்பா சொன்னதையும் சொன்னால் அவனுக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் சேர்த்து சொல்லிட்டான். அதாவது அப்பா என்ன சொன்னார், அப்பா வீட்டில் இல்லைன்னு. அது மட்டும் சொன்னால் அது ஒரு குழந்தை. ஆனால் அந்த குழந்தைக்கும் ஒரு சிறு அறிவு இருக்கிறதுனால அப்பா வீட்டில் இல்லைன்னு சொல்ல சொன்னாருன்னு சொன்னான். இது மாதிரி நம்ம வாழ்க்கையில் நிறைய சம்பவங்கள் நடக்கும். அப்போ ஒரு மனிதர்களால் ஒருத்தரை ஏவ முடியும், ஏவி ஒரு கருத்தை சொல்ல முடியும். நம்முடைய செய்தியை இன்னொருத்தர் வழியாக தகவலாக மற்றவர்களுக்கு கொடுக்கலாம். ஏன் அவ்வளோ தூரம்? ஒரு நாய் எடுத்துங்க, நமக்கு பிடிக்காதவங்க ஒருத்தர் வந்தால் டாமி அவனை போய் கடின்னு ஒன்று நேராக ஓடுது பாருங்கள் கடிக்க. அப்போது நம்முடைய மனதை அந்த நாய் புரிஞ்சுக்குது, அதே மாதிரி செய்யுது. அப்போது ஒருத்தருடைய மனதை இன்னொருத்தர் ஏவ முடியும் நமக்கு தெரியுது. சகோதரில், கெட்ட விஷயங்களுக்கு, பொல்லாப்புக்கு, அக்கிரமங்களுக்கு சூனியம் வைப்பதற்கு, அஞ்சனம் பார்ப்பதற்கு, கொடுமைகளை செய்வதற்கு நாம் ஒரு ஆளை ஏவுறது உண்மையாக இருக்குமானால் பரிசுத்தாவினாலே நாம் ஏவப்படுவதும் உண்மைதானே. தேவன் தமது பரிசுத்த மனிதர்களை கொண்டு வேத வாக்கியங்களை நமக்கு எழுதி தந்தார் என்பதை 2 பேதுரு 1:21 படித்திருக்கிறோம். 4வதாக, தேவனுடைய வசனம் நம்மை சுத்தப்படுத்துகிறது அல்லது பரிசுத்தமாக்குறது. அது எப்படி என்பது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு. நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். வெள்ளை துணிகளை நாம் துவைக்கும் போது எவ்வளவோ துவைக்கிறோம், ஆனாலும் அது ஒரு மங்கின வெள்ளையாக தான் இருக்கும். நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அது வெள்ளையாக இருக்காது, எவ்வளோ தான் துவைச்சாலும். அது மாதிரி நம்ம நம்மால் நம்மை பரிசுத்தமாக்கி கொள்ள முடியாது. நான் ஒழுங்காக இருப்பேன் அப்படி நீங்கள் நினைப்பீங்க, சாயங்காலமே ஒழுங்கற்றவர்களாக இருப்பீங்க. நம்முடைய மனது அந்த மாதிரி, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதன் கீழே நாம் தாக்கப்படுறோம். இதை விட்டு விலகி நாம் போக முடியாது. ஆனால் நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்கு தேவனுடைய வசனம் இருக்கிறது. இந்த வசனத்தை கொண்டு நம்மை நாம் பரிசுத்தமாக்கி கொள்ள முடியும். பாத்திரம் கழுவுறவங்களுக்கு ஒரு விளம்பரத்தை பார்த்தேன். நீங்கள் இந்த சோப்பை கொண்டு கழுவினால் 100 எலுமிச்சம்பழத்துக்கு சமமாக அந்த பாத்திரம் சுத்தமாகும்னு சொல்லிட்டு அப்படி துடைக்கிறான். அந்த கடாயில் இருக்கிற அழுக்கு ரெண்டு பக்கமும் இருக்குது, நடுவில் அப்படி பல பலன்னு புதுசாக தெரியும். அது ஒரு ஏமாற்று வேலை. ஒரு புதிய கடாயில் ஒரே ஒரு முறை அப்படி துடைச்சிட்டு நம்ம காட்டுறான். ஆனால் சகோதரர்களே, நம்முடைய இறுதியம் இருக்க அதனுடைய கரைகளுக்கு அளவே இல்லை. அது எப்படி இருக்குன்னா, இந்த கறிக்கடைகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே ஒரு பெரிய மரத்துண்டு இருக்கும், அது மேலே தான் அந்த கறியெல்லாம் வெட்டிகிட்டு இருப்பாங்க. அதை சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 வருஷத்து கடைனா அந்த 10 வருஷத்தில் சிந்தின ரத்தம் ஒன்று மேலே ஒன்று சிதறி 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 பட்டு 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 ஒரு வித்தியாசமான ஒரு அழுக்கு, போகாத ஒரு அழுக்கு, ஒரு பயங்கரமான ஒரு கரை அங்கே இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அது மாதிரி தான் நம்முடைய இருதயம் அத்தனை அழுக்காக இருக்கிறது. அவ்வளோத்தையும் ஒரே நொடியில் சுத்தமாக்கக்கூடியதாக தேவனுடைய வசனம் இருக்கிறது. 1 பேதுரு 1:22 ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகிதம் உள்ளவர்களாக இருக்கும்படி கவனியுங்கள். ஆவினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாக இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். நாம் தேவ வசனமாகிய சத்தியத்திற்கு கீழ்ப்படிவதன் வழியாக நம்முடைய ஆத்மா சுத்தமாக மாறுகிறதாம். We have been cleansed by the word of God. முற்றிலுமாக நாம் வந்து சுத்தமாக்கப்படுகிறோம். இந்த வசனம் நம் ஆத்மாவை எப்போதும் தேவனுக்கு பிரியமாக இருக்கும்படி நிறுத்துகிறதாம். 1 பேதுரு 1:23 அழிவுள்ள வித்துனால் அல்ல, வித்துனா விதைன்னு அர்த்தம்,
என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமாகிய தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே. ஜெனிப்புத்தல்னா பிறக்கிறதுன்னு அர்த்தம். ஜனனம் என்ற வார்த்தைக்கு பிறப்புன்னு அர்த்தம். ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே, எதனாலே ஜெனிப்பிக்கப்பட்டீர்கள்? அழிவில்லாத வித்தினாலே. நம்ம ஒவ்வொருவரும் உலகத்தில் அழிவுள்ள வித்தினால பிறந்ததுனால்தான் நமக்கு சாவு வருது. அழிவுள்ள வித்தினால தான் இந்த மரம் உருவானதுனால ஒரு காலத்தில் அது பட்டு போயிடுது. ஆனால் தேவனுடைய வசனம் அழியாததாக இருக்குது. இந்த அழிவில்லாத வித்தினால அவர் நம்முடைய ஆத்துமாக்களை பரிசுத்தமாக்குகிறார். யோவான் 8:32 சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆக தேவன் நமக்கு கொடுக்குற இந்த வேத வசனம் முற்றிலுமான ஒரு விடுதலையை நமக்கு தருதான். இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து 430 அடிமைகளாக இருந்து அங்கேருந்து விடுதலையானாங்க. ஆனால் அது ஒரு முழுமையான விடுதலை இல்லை. வனாந்தரத்தில் அந்த முதல் ஜெனரேஷன் எல்லாருமே செத்து போயிட்டானுங்க. அந்த 40 ரெண்டாவது ஜெனரேஷன் தான் போய் காணானில் சேருது. ஆனால் சத்தியம் எப்படி இருக்குதுன்னா நம்மை விடுதலை செய்யக்கூடியதாக இருக்கான். நாம் இயேசுவினுடைய வார்த்தையை கேட்டு நடக்கும்போது த வெரி மூமெண்ட் த ட்ரூத் செட் யூ ஃப்ரீ. முற்றிலுமான ஒரு விடுதலை தேவன் நமக்கு கொடுக்கிறார். எபிரேயர் 7:25 மேலும் தமது மூலமாய் தேவனிடத்திலே சேர்கிறவர்களுக்கு வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆனபடியால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாயிருக்கிறார். அதாவது இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சிக்கிறார் என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த ரட்சிப்பை முற்றிலும் காப்பாற்றுவதற்கு அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறதுனால அவரால் முடியும் என்று சொல்கிறார். என்னதான் வாட்ச்மேனை போட்டு நம்ம வீட்டை பாதுகாத்தாலும் ஒரு நேரத்தில் அவன் தூங்கிடுவான், அது ஒரு நாளைக்கு அவன் வேலைக்கு வராமல் போயிடுவான். ஆனால் இயேசு கிறிஸ்து எப்போதும் உயிரோடு இருக்கிறவராக இருக்கிறதுனால நம்மை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். He can save us eternally because he is alive. இன்றைக்கு 6 காரியங்களை பார்த்தோம். வேத வசனம் பாவத்திலிருந்து நம்மை பாதுகாக்கிறது, தேவனுக்கு பிரியமான ஞானத்தை தருகிறது, ஆவியின் வசனங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம், நம் ஆத்மாவை பரிசுத்தமாக்குகிறது, முற்றிலுமாக நாம் விடுதலையாக்கப்படுகிறோம், முற்றிலுமான ரட்சிப்புக்குள்ளே வந்து விடுகிறோம். இந்த 6 ஆசீர்வாதங்களை நாம் அடைய வேண்டுமானால் இந்த வேத வசனத்துக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கணும். இதை தொடர்ந்து நாளை நாம் மீண்டும் சந்திப்போம், பிரார்த்தனை செய்வோம். பரிசுத்த நிறைந்த எங்கள் தகப்பனே, உமது அளவற்ற கருணையாகிய ரட்சிப்புக்காக உம்மை துதிக்கிறேன். உமது ஈவு இரக்கங்களுக்காக உம்மை துதிக்கிறேன். உம்முடைய தயவு பொறுமைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். பரிசுத்த வேத வாக்கியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தினதற்காக உம்மை தொழுது கொள்கிறேன். தகப்பனே, இந்த நாளிலே கேட்ட மக்களை நீர் ஆசீர்வதியும் அவர்கள் மனதிலே இதை இருத்தவும் நிலைக்கவும் உதவி செய்தரலும். ஆண்டவராயிருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேட்டார்களும் பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரநகர், சென்னை 682, தொலைபேசி எண் 0444-255-00882, செல்போன் 9385500-882.